பணவிலங்கு துறையைச் சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டு தமிழகத்திலே பணவிலங்கு பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை பற்றி விவாதித்தோம். அதற்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு அதற்கு பிறகு பண விலங்குகள் மட்டுமின்றி வனத்துறையில் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகள், அந்த பகுதிகளிலே இருக்கிற பிரச்சனைகள், கோரிக்கைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக இன்றும் நாளையும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற வனச்சரக அதிகாரிகள் மற்றும் டிஎஃப்ஓ மாவட்ட வன அலுவலர்கள் ஆகியோருடைய கலந்தாலோசனைகளை பெறுவதற்காக இன்றும் நாளையும் அதற்கான கூட்டத்தினை நம்முடைய துறையினுடைய செயலாளர் செந்தில்குமார் அவரிடம், அதேபோல வனத்துறை முதன்மை வன பாதுகாப்பு அலுவலர் சீனிவாச ரெட்டி அவர்களும், இங்கே இருக்கிற மாநில அளவிலான வனத்துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு அந்த மாவட்ட வனத்துறை அதிகாரிகளோடும், அதேபோல அந்த துறையைச் சார்ந்த பல்வேறு அதிகாரிகளோடும் இங்கே இன்று கருத்தாய்வு செய்யப்பட்டது, நாளையும் செய்யப்படவிருக்கிறது. இன்று கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களுக்கான வனத்துறை அதிகாரிகளோடு அவருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு அவர்கள் பகுதிகளிலே இருக்கிற பிரச்சனைகளை பற்றும் ஆய்வு செய்யப்பட்டது. குறிப்பாக இன்று வனப்பகுதிகள் அதிகம் நிறைந்திருக்கிற ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் இருந்து அந்த ஆய்வு ஆலோசனைகள் எல்லாம் பெறப்பட்டன. குறிப்பாக வன விலங்குகளை பாதுகாப்பது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு இருக்கிற வனத்துறையிலே இருக்கிற பல பிரச்சனைகள், என்க்ரோச்மெண்ட்ஸ், அவர்கள் பல பேர் இருக்கிற ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள் குறித்தும், அது குறித்து நீதிமன்றத்திலே இருக்கிற வழக்குகள் குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதிலே குறிப்பாக பொது பிரச்சனைகளுக்காக இப்பொழுது குறிப்பாக ஊட்டியிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கூட, அங்கே வனத்துறையிலே ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டப்படுவதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்திற்கே சென்று நீதிமன்றமும் அதற்கு அனுமதி அளித்து அங்கே ஊட்டியிலே அந்த மருத்துவக் கல்லூரி எல்லாம் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுபோன்ற சில பொது பிரச்சனைகளுக்கு அவைகள் நாம் வனத்துறையிலின் மூலமாக ஆதரவு அளித்திருக்கிறோம். மேலும் வனத்துறையிலே மரங்களை நட்டு அவைகளை வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதேபோல் நர்சரி என்று சொல்லப்படுகிற அவைகளையும் வனத்துறையின் மூலமாக அங்கங்கே உருவாக்க வேண்டும் என்று அதற்கான பணிகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, இன்னும் நடைபெறவிருக்கின்றன. அந்த பணிகளையும் நாம் விரைவுபடுத்தி செய்ய வேண்டும் என்றும் அவரிடம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே வனத்துறையினுடைய பரப்பளவை அதிகரிக்க வேண்டும் என்பதும் நமக்கு இருக்கிற கோரிக்கை. அந்த அடிப்படையிலே நாம் பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். 33% ஒரு மாநிலத்தினுடைய இருக்கிற மொத்த பகுதிகளில் வனப்பகுதிகளாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசினுடைய அந்த திட்டம் கூட இருக்கிறது. அதிலே நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் 23% வனப்பகுதிகளாகவே அறியப்பட்டிருக்கின்றன. ஆக நாம் மேலும் இந்த வனப்பகுதிகளை உயர்த்துவதற்காக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்தும் அவர்களோடு ஆலோசிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வனத்துறையின் மூலமாக சில சலுகைகளையும் அவர்களுக்கு கொடுத்து, இப்பொழுது இருக்கிற சாலைகளையே சில பகுதிகளிலே அவைகளுக்கு, ஏன்னா பொதுமக்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க, ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் நிலத்தை கொடுப்பார்கள் சொன்னால் அதையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றெல்லாம் இங்கே பேசியிருக்கிறோம். வெகு விரைவிலே வனத்துறையின் மூலமாக அதனுடைய பரப்பளவை அதிகரிப்பது மட்டுமின்றி அங்கே இருக்கிற வனவிலங்குகளின் மூலமாக அந்த பகுதியிலே வாழ்கிற பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த வனவிலங்குகள் ஊர்களுக்குள்ளே நுழையாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விவாதித்திருக்கிறோம். அதேபோல் வனவிலங்குகளுக்கும் எந்த ஆபத்தும் வந்துவிடாமல் இருக்க வேண்டும், வேட்டையாடுவதன் மூலமாக
இந்த பகுதி மக்களினுடைய துன்புறுத்தல் மூலம் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவைகளுக்கும் பாதுகாப்பாக இங்கே வனத்துறையின் சார்பாக பலர் நியமிக்கப்பட்டு அதையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பணிகளையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஊட்டி பகுதிகளிலேயும் மற்றுமுள்ள மலைப்பகுதிகளிலேயும் இதுபோன்ற வன விலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மக்களுக்கு அதனால் எந்த விதமான தொல்லைகளும் வராமல் தடுக்க வேண்டும் என்ற உணர்வுகளோடு தான் பல நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நடவடிக்கைகளையெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் இன்று டிஎஃப்ஓக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சருடைய கட்டளையின்படி இந்த ஒவ்வொரு துறையிலையும் ஆய்வு செய்து அதிகாரிகளோடு ஆய்வு செய்வது மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்கே நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் அவர்கள் கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இன்று அந்த துறையின் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது நாளையும் தொடர்ந்து இந்த ஆய்வு நடக்கும். ஆகவே நம்முடைய தமிழகத்தில் வனப்பகுதிகளுக்கு வளர்ச்சிக்கு எல்லாவித நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையின்படி அனைத்தும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து வனவிலங்கு பட்டியலிருந்து காட்டுப்பன்றியை அதற்காக ஒரு கமிட்டியும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டியினுடைய அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஜம்மு காஷ்மீர் அது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி தான். அதிலே ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது அரசியல், இது வந்து நம்ம அரசு நிகழ்ச்சியாக இருக்கிற காரணத்தினால் வேதனா பேசுகிறோம். புதிய துறையாக அதனால தான் இந்த டிஸ்கஷன்லாம் வச்சுக்கிட்டு சிறப்பாக அது முதலமைச்சருடைய எதிர்பார்ப்பின்படி மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த வனவிலங்கு பாதுகாப்பையும் நடத்தினோம். அதே போல் இன்று வனத்துறையினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மாவட்ட வன அதிகாரிகளோடும் கலந்து பேசி ஊருக்குள் போகக்கூடிய வனவிலங்குகளை கட்டுப்படுத்துறது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? யானைகள்லாம் கட்டுப்படுத்தணும் தான். யானைகளுக்கு ஒவ்வொரு யானை எங்கள் வனப்பகுதியில் இருக்கிற யானைகளுக்கெல்லாம் இரண்டு பேர் நியமித்து அவர்கள் கட்டுப்பாட்டிலே சில யானைகளும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி இல்லாத யானைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வன பாதுகாப்பு ஊட்டியாக இருந்தாலும் அது பெரும்பாலும் மலைப்பகுதிகளிலே இருக்கிறவங்க தான் அது இருக்கிறது. ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்தம் 3000 3000 யானைகள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் மேலும் பாதுகாத்து பராமரிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதேபோல் தான் புலிகளாக இருந்தாலும் அவைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு, தமிழக அரசு முதலமைச்சருடைய ஆதரவோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்தந்த பகுதிகளிலே அதெல்லாம் வளர வேண்டும் என்ற கிராமப்பகுதியிலையும் இவெல்லாம் வளர வேண்டும் என்பதற்காக இந்த மரம் நடுகின்றது. அது இயற்கையும் நான் அப்பொழுதே சொன்னேன், வனம் எப்பொழுது பாதுகாக்கப்படுகிறதோ அப்போதான் இயற்கையினுடைய வளர்ச்சியையும் நான் பார்க்க முடியும் என்ற உணர்வோடு தான் இவைகளையெல்லாம் ஆணையிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே வன இந்த மரங்களை நடுகின்ற பணிக்காகவும் அதே போல் நம்முடைய இயற்கையை பேணி காப்பதற்காக நமக்கு உரிய பல்வேறு பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். மரங்கள் நடுவது, அதுபோல் நர்சரிகள் பராமரிப்பது போன்ற பணிகளை எல்லாம் வனத்துறையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். கூடலூரில் இல்லை, நீங்கள் சொல்கிறது இதுவாக பிபிடிசி திருநெல்வேலி கூடலூரில் கிடையாது, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிறது திருநெல்வேலி, அது திருநெல்வேலியில் பிபிடிசி, அது கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கான ஏற்பாடுகள் செய்யும். தேங்க்யூ.